அனைவருக்கும் அழகிரி சாமியின் அன்பு வணக்கங்கள். ஆப்பிரிக்காவிலிருந்து மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து தங்கிய மக்கள். அங்கே குளிர்ந்த பகுதி, குறைந்த சூரிய வெளிச்சம், லெஸ் சன்லைட், மோர் கோல்டர் கிளைமேட். ஆப்பிரிக்காவை விட குறைந்த வெப்பநிலை, அதை விட குறைந்த அளவுக்கு காணப்படக்கூடிய சூரிய வெளிச்சம். இதன் காரணமாக அந்த ஆசியாவில் தங்கிவிட்ட இந்த ஆசிய மனிதர்களுடைய அவர்கள் வெளிர்த்து போனார்கள். அவருடைய நிறம் தே பிகம் பேலர். இந்த ஆசிய மக்கள் வெளிர தடைப்பட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் இந்த குளிர்ந்த பகுதி. இதன் காரணமாக தோலில் இருக்கக்கூடிய இந்த தோலுக்கு நிறத்தை தரக்கூடிய மெலனின் என்ற பிக்மெண்ட், மெலனின் நிறமி இந்த கோல்டர் கிளைமேட்டில் சூரிய வெளிச்சம் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தால் மிக குறைவாக தான் இருந்தது. எனவே இவருடைய தோல் நிறம் வந்து வெளிராக காணப்பட்டது. இவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் மழை குறைவு மிக அதிகம் என்று சொல்ல முடியாது. இவர்கள் கிழக்கு நோக்கி செல்கிற போது பெரிய அளவுக்கு மரங்கள் கிடையாது, புற்கள் மட்டுமே அங்கே இருக்கக்கூடிய நிலை, அதற்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய மழை. எனவே பெரிய அளவுக்கு மரங்களே அங்கே வளரலை. எனவே வெறும் புல்வெளி தான். அதனால தான் அந்த பகுதி ஸ்டெப்பி புல்வெளி என்று சொல்லுகின்றோம். எனவே இந்த புல்வெளிகளில் இந்த புல்லை உணவாக கொண்டு வாழக்கூடிய விலங்கினங்கள், அது மான் வகை இனங்கள், அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் இன்றைய மாடுகளுக்கு முன்னோர்களாக காணப்பட்ட போவிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதனுடைய முன்னோர் இனங்கள், ஆன்செஸ்டர்ஸ், இவை தான் பெருமை அளவுக்கு காணப்பட்டது, ஏராளமான அளவுக்கு எண்ணிக்கையில் காணப்பட்டது. இவை இந்த விலங்கினங்களை இரையாக கொண்டு இந்த மனிதர்கள் நல்ல அளவுக்கு வாழ்ந்தார்கள். இந்த மனிதர்களுடைய மக்கள் தொகை பெரிய அளவுக்கும் உயர்ந்தது, மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகரித்தது. தொடர்ந்து இந்த மக்கள் கிழக்கு நோக்கி பயணித்தார்கள். அவ்வாறு கிழக்கு நோக்கி செல்கிற போது பெரிய ஒரு தடை ஏற்பட்டது. என்ன தடை என்று சொன்னால் மாபெரும் மலைத்தொடர்கள். அவர்கள் மூன்று மலைத்தொடர்களை பார்க்கிறார்கள். அங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்துகுஷ் மலை. இந்துகுஷ் மலை என்பது மேற்கிலிருந்து கிழக்காக செல்கிறது. அதே போல் இமயமலை என்பது வடமேற்கிலிருந்து தென்கிழக்காக செல்கிறது. தியான்ஷான் என்பது வடகிழக்கிலிருந்து தென்மேற்காக. இப்படி காணப்பட்ட இந்த மூன்று மலைத்தொடர்களும் ஒரு இடத்துல சந்திக்கின்றது. அந்த சந்திக்கக்கூடிய பகுதிக்கு பாமீர் முடிச்சு என்று நமக்கு தெரியும், பாமீர் நாட். எனவே இந்த மலைத்தொடர்கள் குறுக்காக காணப்படுவதனால இதனை தாண்டி செல்ல முடியாதுன்றதுனால இந்த மலைத்தொடருக்கு, இந்துகுஷ் மலைத்தொடருக்கு வடக்காக ஒரு குழுவினரும், இந்துகுஷ் மலைத்தொடருக்கு தெற்காக ஒரு பிரிவினரும் பயண தலைப்படுகிறார்கள். இந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து வந்த இந்த மக்கள் தெற்காக செல்கிற போது, தெற்கு பக்கமாக செல்கிற போது இந்த ஏற்கனவே நான் சொன்னது போல் அந்த M9 என்ற மார்க்கர் இப்பொழுது ஒரு மாற்றம் அடைகிறது. அந்த ஒய் குரோமோசோமில் தெற்காக செல்கிற போது இந்த ஆண்களில் இந்த M9 மார்க்கர் மேலும் ஒரு மரபியல் மாற்றத்துக்கு உள்ளாகிறது. அந்த இவ்வாறு உருவாகக்கூடிய புதிய மார்க்கருக்கு M20 என்று சொல்கின்றோம். இவர்கள் இன்றையிலிருந்து 30,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாகிஸ்தான் பகுதி இந்தியாவினுடைய துணை கண்டத்துக்கெல்லாம் வந்து விட்டார்கள். இந்தியா முழுமையும் வந்து விட்டார்கள். இறுதியாக தென்னிந்தியாவை நோக்கி வந்து 30,000 ஆண்டுகள் முன்னாடி தென்னிந்தியா வரைக்கும் வந்து விடுறார்கள். எனவே இவர்கள் பெரும்பான்மையாக இன்றைக்கு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களிடையே இந்த M20 மார்க்கரை பெற்ற ஆண்கள் 50%க்கும் மேலாக காணப்படுகிறார்கள். எனவேதான் இந்த M20 மார்க்கர் இந்தியாவினுடைய மரபியல் கட்டமைப்புக்கு அடித்தளத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அமெரிக்க மரபியல் அறிஞர் ஸ்பென்சர் வெல்ஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அதே போல இவர்கள் இந்தியாவுக்கு வந்து 30,000 ஆண்டுகளுக்கு முன்னால தென்னிந்தியாவை நோக்கி வருகிற போது ஆப்பிரிக்காவிலிருந்து முதல் கட்டமாக பயணித்து வந்த M130 வகை ஆண்கள், எம் வகை பெண்கள், இந்த M20 வகை ஆண்களும் இந்த M130, இந்த இரண்டு பேரும் சந்திக்கிறார்கள். மிகப்பெரிய அவர்களுக்கு ஒரு பெரிய போட்டி ஏற்படுகின்றது. இந்த போட்டியின் காரணமாக இந்த M130 ஆண்கள் பெரும்பான்மையான அளவுக்கு அவர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள், துரத்தப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், அவர்கள் வந்து அழித்து ஒழிக்கப்படுகிறார்கள். மிக குறைவான பேர் எஞ்சி இருக்கிறார்கள். குறைவான பேர் எஞ்சி இருக்கக்கூடிய பேர்களில் அந்த ஆண்கள் பெண்களுமாக மலைகளுக்கும் காடுகளுக்கும் தப்பித்து போய் விடுகிறார்கள். இப்போ இந்த M130 வகை ஆண்களோடு வந்த எம் ஹேப்பள குரூப் பெண்கள், M20 வகை ஆண்கள் இந்த மகளிரை மனைவியராக்கி கொள்கிறார்கள். எனவே இந்த எம் ஹேப்பள குரூப்புடைய பெண்கள் இந்திய மரபியல் அடித்தளத்துக்கு, பெண்களுடைய மரபியல் அடித்தளத்துக்கு அடித்தளமிடுகிறார்கள். எனவே இந்த எம் வகை ஹேப்பள குரூப்பும் M20 இணைந்துதான் இந்திய பாப்புலேஷனாக உருவாகி இருக்கிறது. பெரும்பான்மையான நாம் பார்க்கிற போது M20 மார்க்கர் இந்திய மக்கள் தொகையில் சில இடங்களில் 50 விழுக்காடு இருக்குது, சில பகுதியில் 50%க்கும் அதிகமான அளவுக்கு காணப்படுகிறது.
இந்த எம் வகை மகளினுடைய ஜீனோடைப் இந்த மார்க்கர் 40% 50% வரைக்கும் காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த அளவுக்கு கணிசமாக இந்த M20 வகை மார்க்கர் கணிசமான அளவுக்கு காணப்படுவது எதை காட்டுகிறது என்றால், இவர்கள் இந்தியாவிற்கு 30,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்துவிட்டார்கள். வந்து இந்தியாவினுடைய மரபியல் கட்டமைப்புக்கு அடித்தளத்தை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இவர்களை இந்திய வழி இந்தியன் கிளான் என்று மரபியலாளர்கள் அழைக்கிறார்கள். இந்த M20 மார்க்கருடைய இந்த ஆண்கள் இவர்கள் ஹேப்ளா குரூப் எல் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த ஹேப்ளா குரூப் எல் என்பது தே ரெப்ரசென்ட் தி ஏர்லியஸ்ட் சிக்னிஃபிகண்ட் செட்டில்மெண்ட் இன் இந்தியா. எனவேதான் இவர்களை இந்தியன் மார்க்கர் இந்தியன் கிளான் என்று அழைக்கின்றோம். இந்த ஹேப்ளா குரூப் எல் என்பது இந்தியாவில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு முதல் முறையில் தன்னை நிலைப்படுத்தி கொண்ட இந்த பெரிய மாந்த இனம். எனவே இந்த மாந்த இனம் இந்திய வழி என்று அழைக்கப்படுகிறது. எனவே இவர்கள் இந்த எல் M20 என்ற இந்த மார்க்கரை உடைய ஆண்கள் தென்னிந்தியாவில் 50% மேலாக காணப்படுகிறார்கள். சில பகுதிகள் 50% அதிகமான அளவுக்கு எண்ணிக்கையில் காணப்படுகிறார்கள். அதே போல இந்த பெண்கள் எம் ஹேப்ளா குரூப் எம் உடைய பெண்கள் 40-50% அளவுக்கு இந்திய மக்கள் தொகையில் காணப்படுகிறார்கள். எனவே இந்த இரண்டும் இணைந்ததுதான் இந்த இந்திய வழியினர் என்று சொல்லுகிறோம். சில இடங்களில் இந்த M20 என்பது 50% தாண்டி அதிகமான அளவு காணப்படுகிறது. எனவே இந்த மார்க்கர் இண்டிஜினஸ் மார்க்கர், இது இந்தியனுடைய பூர்வீக மார்க்கர், இது பூர்வீக வழியை சார்ந்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த M20 மார்க்கரை உடைய இந்தியாவுக்கு பூர்வீகமாக இருக்கக்கூடிய இந்த ஹேப்ளா குரூப் அவர்கள்தான் இன்றைக்கு இந்தியாவில் திராவிட மொழிகளை பேசி வருபவர்கள். எனவே இந்த திராவிட மொழிகளை பேசி வரக்கூடிய இந்த மக்கள் தான் இந்தியாவின் பூர்வீக குடிகள் என்று மரபியலாளர்களே சொல்லப்படுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.